இன்றைய புனிதர் புனித லாரன்ஸ் ஓடூல். இவர் தந்தையினுடைய சுயநலத்தால் தன்னுடைய 10வது வயதில் சிறைச்சாலைக்கு சென்றார். தான் விடுவிக்கப்பட காரணமாயிருந்த துறவி துங்லாங் என்பவருடைய வழிகாட்டுதலில் 13 ஆண்டுகளை கழித்து படிப்பிலும் பக்தியிலும் சிறந்து விளங்கினார். தன்னுடைய முயற்சியால் இறைவனுடைய ஆசீரால் மடத்தினுடைய தலைவராக மாறினார். பேராயர் கிரகோரி இறந்த பிறகு அனைவருடைய விருப்பத்தின் பேரில் 1162 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி பேராயராக நியமிக்கப்பட்டார். தன்னுடைய 32வது வயதிலேயே மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றார். எளிமையை விரும்பியவராக இருந்தவர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளை ஒரு சிறந்த ஆயனாக முன்னின்று வழிநடத்தினார். ஒரு நாள் இவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இவர் மீது காட்புணர்வு கொண்ட இளைஞர் ஒருவர் இவரது தலையை தாக்கினார். இரத்தம் வழிந்தோடிய நிலையில் தொடர்ந்து இவர் திருப்பலியை நிறைவேற்றி கொண்டே இருந்தார். சிறிதளவு சொம்பில் தண்ணீரை நிரப்பி அதை தலையில் ஊற்றி வழிந்தோடிய இரத்தத்தை புதுமையான முறையில் நிறுத்தினார். அந்த அளவிற்கு இவரிடம் புதுமை செய்கின்ற ஆற்றல் இருந்தது. ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டதன் காரணமாக, ஜபத்திலே மூழ்கியிருந்ததன் காரணமாக, திருப்பலியின் மீது அதீத பற்று கொண்டதன் காரணமாக, நற்கரணையை முழுமையாக விசுவசித்ததன் காரணமாக ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டு இருக்கின்றார். நாமும் நம்முடைய இளம் வயதில் பெரிய பெரிய பொறுப்புகள் நம்மை தேடி வருகின்ற பொழுது, அதிகாரியாக மாறி பிறருக்கு பணி செய்ய முன்வருகின்ற பொழுது, நம்மிடம் இருக்கின்ற ஆணவத்தை அகற்றி தலைக்கணத்தை தகர்த்தெறிந்து தலைவனாகிய நம் ஆண்டவருக்கு என்றும் பணி செய்ய முன்வர வேண்டும். இதைத்தான் நம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். கனிவான உள்ளமும் கனிவான பேச்சும் கொண்ட ஒவ்வொருவருடைய மத்தியிலும் ஆண்டவர் வாசம் செய்கின்றார். எனவே நம்மிடம் இருக்கின்ற விருப்பு வெறுப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு பிறருக்கு நம்மையே நாம் தியாகம் செய்ய முன்வருவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.